பெரியாரையும் அம்பேத்கரையும் நேர் எதிராக முன்னிறுத்துகிற ஒரு அரசியல் பல்வேறு சக்திகளால் முன்னெடுக்கப்படுகிறது. எந்த அம்பேத்கர் இயக்கமும் பெரியாரை முன்னிறுத்தவில்லை. பெரியார் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியிருக்கிறாரா? எத்தனை போராட்டங்களை நடத்தினார்? அதற்கு போராட்டம் நடத்தினாரா? இதற்கு போராட்டம் நடத்தினாரா என்கிற கேள்வி அந்த பக்கத்திலிருந்து. அதுபோல இந்த பக்கத்திலிருந்து அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தார்? அந்த போராட்டத்தை நடத்தினாரா? இந்த போராட்டத்தை நடத்தினாரா? அவர் தனக்கு கிடைத்த பதவியை பயன்படுத்திக் கொண்டு பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் முனைப்பாக இருந்தார்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அது போல செய்தாரா என்றெல்லாம் கேள்விகள். நாம் தான் இரண்டு தலைவர்களும் வேறு வேறு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இரண்டு தலைவர்களுடைய அரசியலை ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். ஆணி வேரை அசைத்து பார்ப்பதற்கான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கான சித்தாந்தத்தை அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். மாற்று சித்தாந்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இரண்டு பேரும் தேடியது ஒரே விடுதலை தான், ஏகாதிபத்திய விடுதலை, பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எல்லாவற்றையும் விட முக்கியமானது இந்திய சாதிய கட்டமைப்பில் பார்ப்பனிய சனாதன சக்திகளிடமிருந்து விடுதலை. அந்த புரிதல் இல்லாமல் அவர் வேறு இவர் வேறு என்று நமக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டால் அது எதிரிகளுக்குத்தான் வாய்ப்பாக முடியும். ஈராக்கில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளே புகுந்து சதாம் ஹுசைன் பேரழிவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டி சதாம் ஹுசைனை சிறைப்பிடித்து அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தூக்கிலேற்றுவதற்காக அவரை அழைத்து போனார்கள். வழக்கமாக தூக்கில் ஏற்றப்படுபவர்களின் முகத்தை மூடிக்கொண்டு தூக்கில் ஏற்றுபவர்கள் கம்பீரமாக வருவார்கள். ஆனால் காட்சி மாறிப்போயிருந்தது. தூக்கில் ஏற்ற வந்தவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார்கள். தூக்கில் ஏற்றப்படுகிற சதாம் ஹுசைன் முகத்தை திறந்து கொண்டு வந்தார். அண்ணன் ஆர் ஆசா அவர்களை புனையப்பட்ட பொய்க்குற்றச்சாட்டில் சிறை பிடித்தார்கள். சிறைப்பட்டவருக்குத்தான் பிபி ஏறி இருக்க வேண்டும். அவருடைய பிபியை சோதனை செய்து பார்த்தார்கள், நார்மலாக இருந்தது. அவரை கைது செய்தவர்களின் பிபியை சோதித்து பார்த்தால் அது எகிரி போயிருந்தது. அப்போதே சிறைப்படுத்தியவர்களுக்கு புரிந்துவிட்டது, இவர் இந்த வழக்கில் வென்று விடுவார், அவரிடம் பதற்றமில்லை, அவரிடம் உள்ளத்தில் ஒளி இருக்கிறது. இப்போதெல்லாம் மோடி ஆட்சியின் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகிறது, ஊழல் புகார்கள் வருகிறது. எந்த புகார்களும் விசாரிக்கப்படுவதில்லை, விசாரிக்காமலேயே கடந்து போகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் வந்தது, இப்படி புனையப்பட்ட பல்வேறு புகார்கள் வந்தது. விசாரிக்காமல் யாரும் விடுதலை செய்யப்படவில்லை, விசாரிக்காமல் யாரும் அதை கடந்து போகவில்லை. விசாரணையை எதிர்கொண்டு பதவியையும் துறந்து சிறைப்பட்டு சிறையிலும் இருந்து நீதிமன்றத்தில் சான்றுகளோடு வாதாடி வெளியே வந்தார்கள், விடுதலை பெற்றார்கள் என்பதுதான் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர் நம்முடைய அண்ணன் ஆராசா. லாபி செய்து யார் காலையோ பிடித்து தொடர்புகளை பயன்படுத்தி அல்லது பின்புலத்தை பயன்படுத்தி அல்லது சாதியை பயன்படுத்தி ஏதோ ஒன்றை பயன்படுத்தி விடுதலையாகவில்லை, சான்றுகளை சொல்லி கேள்விகளை அடுக்கி விடுதலையாகியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான மனிதர் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆற்றிய உரை. பெரியாரும் அம்பேத்கரும் வாழ்ந்த காலத்தில் இருவருக்கும் இருந்த பொருத்தப்பாடு. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் ஆராசா அவர்கள் இந்த இரு தலைவர்களின் பொருத்தப்பாடு குறித்து ஆற்றிய உரை, அப்போது இரண்டு தலைவர்களுக்கும் இடையே இருந்த அந்த பொருத்தப்பாடு, இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நூலுக்கான பொருத்தப்பாடு, இந்த நூலுக்கான தேவை, இந்த இரண்டு தலைவர்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய அரசியல் பொருத்தப்பாட்டினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பெரியாரையும் அம்பேத்கரையும் நேர் எதிராக முன்னிறுத்துகிற ஒரு அரசியல், அது அண்மை காலமாக பல்வேறு சக்திகளால் முன்னெடுக்கப்படுகிறது. தோழர் மதிவதனி அதை இங்கே சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 1990களில் அதற்கு முன்னால் தோன்றிய அம்பேத்கர் இயக்கங்கள், 90கள் அம்பேத்கருடைய 100க்கு பின்னால் தோன்றிய அம்பேத்கர் இயக்கங்கள் யாரும் பெரியாரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முன்னிறுத்தி அமைப்பை கட்டவில்லை. இந்தியாவில் தோன்றிய அம்பேத்கரிய இயக்கங்களில் அம்பேத்கரையும் பெரியாரையும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு களத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தியிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். எனவே இந்த மேடையில்
இந்த நூலின் ஆய்வு குறித்து பேசுவதற்கு, இந்த இரண்டு தலைவர்களின் பொருத்தப்பாடு குறித்து பேசுவதற்கு பொருத்தமான ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எந்த அம்பேத்கர் இயக்கமும் பெரியாரை முன்னிறுத்தவில்லை. இங்கே சொன்னது போல, இந்த நூலில் விவாதிக்கப்பட்டிருப்பது போல, ஒரு முரண் அரசியலாகத்தான் முன்னிறுத்தினார்கள். பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியிருக்கிறாரா? எத்தனை போராட்டங்களை நடத்தினார்? அதற்கு போராட்டம் நடத்தினாரா? இதற்கு போராட்டம் நடத்தினாரா என்கிற கேள்வி அந்த பக்கத்திலிருந்து. அதுபோல இந்த பக்கத்திலிருந்து அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தார்? அந்த போராட்டத்தை நடத்தினாரா? இந்த போராட்டத்தை நடத்தினாரா? அவர் தனக்கு கிடைத்த பதவியை பயன்படுத்தி கொண்டு பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் முனைப்பாக இருந்தாரே, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதுபோல செய்தாரா என்றெல்லாம் கேள்விகள். இப்படி முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற ஒரு நுண் அரசியல் முன்னெடுக்கப்படும் போது இரண்டு தலைவர்களையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு எதிரி கற்றுத்தருகிறான். அம்பேத்கரினுடைய சாதி ஒழிப்பு அரசியல், அம்பேத்கருடைய சமூக நீதி அரசியல், அம்பேத்கர் முன்னெடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலை அரசியல், இதை பார்ப்பனியம் எப்படி பார்க்கிறது? சனாதனம் எப்படி பார்க்கிறது? அதனுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படி பார்க்கிறது? பெரியார் முன்னெடுத்த சாதி ஒழிப்பு அரசியல், பெரியார் முன்னெடுத்த சமூக நீதி அரசியல், பெரியார் முன்னெடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை அரசியல், இதை அதே சக்திகள் எப்படி பார்க்கிறார்கள்? இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். நாம் தான் இரண்டு தலைவர்களும் வேறு வேறு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இரண்டு தலைவர்களுடைய அரசியலையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். அம்பேத்கருடைய அரசியல் குறித்து, அவருடைய சித்தாந்தம் குறித்து ஆர்எஸ்எஸ் சக்திகளிடம் போய் கேள்வியை நீட்டுங்கள், அவருடைய பதில் ஒன்றாகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு சான்று நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் நியூஸ் செவன் தொலைக்காட்சியிலே நெறியாளராக இருந்தார். அப்போது அவர் அர்ஜுன் சம்பத் என்று நினைக்கிறேன், அவரிடம் ஒரு கோட்டை வாசிச்சு காட்டுறார். வாசிச்சு காட்டி பெரியார் சொன்னது போல அந்த கோட் இருக்கிறது, இந்த கருத்து குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அது பெரியார் இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார்னு அவர் பெரியாரை திட்டுறார். அவரை திட்ட விட்டுட்டு செந்தில்வேல் சொன்னார், நீங்கள் இவ்வளோ நேரம் திட்டினது யாரை தெரியுமா? அம்பேத்கரை. இதை சொன்னது யார் தெரியுமா? அம்பேத்கர் என்று சொன்னார். அப்போது அந்த அளவுக்கு இரண்டு பேரின் கருத்தும், இரண்டு பேரின் போராட்டமும், இரண்டு பேரின் வாழ்க்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எந்த மக்களுக்காக, எந்த மக்களின் விடுதலைக்காக அந்த இரண்டு தலைவர்களும் தங்களை ஒப்புக் கொடுத்து செயலாற்றினார்களோ அந்த மக்களின் விடுதலைக்காகத்தான் இன்றைக்கு நாமும் பல்வேறு களங்களில் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் என்பது எதற்காக? இப்போ இஷ்யூ பேஸ்டாக போய் அங்கே ஒரு போராட்டம், இங்கே ஒரு போராட்டம், பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவது என்பதை அந்த தலைவர்கள்ட்ட போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். தோழர் புனித பாண்டியன் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவது. இன்றைக்கி ஒரு அட்ராசிட்டி நடந்துருச்சு, இதற்கு எதிராக பெரியார் பேசியிருக்கிறாரா, அதற்கு எதிராக பேசியிருக்கிறாரான்னு போய் தனித்தனியாக தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தேடக்கூடாது. அப்படி தனித்தனியாக தேடிப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கரிடமும் கூட நமக்கு விடை கிடைக்காது, பெரியாரிடமும் கூட நமக்கு விடை கிடைக்காது. இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்தாரா? அந்த காலத்தில் இப்படி ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்கு, இது குறித்து அவர் கருத்து சொன்னாரா, இது குறித்து பேசியிருக்கிறாரா, உடனே களத்துக்கு போனாரா என்று நீங்கள் கேள்விகளை அடுக்கினால் விடை கிடைக்காது. இரண்டு தலைவர்களிடமும் அதற்கு விடை கிடைக்காது. இப்படிப்பட்ட தனிப்பட்ட நிகழ்வுகளை நோக்கி அவர்கள் போகவில்லை. இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு காரணம் எது? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் யாரால் உற்பத்தி செய்யப்படுகிறது? இதற்கு பின்னணி என்ன என்கிற அந்த ஆணி வேரை அசைத்து பார்ப்பதற்கான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கான சித்தாந்தத்தை அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். மாற்று சித்தாந்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அப்படித்தான் அவர்களை பார்க்க வேண்டும். அதற்கு தீர்வு என்ன என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார். மிக சரியான பதில். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த தலைவர்கள் நேர் எதிரானவர்கள், முரணானவர்கள் என்கிற அந்த சித்திரம் உடைந்துவிடும். அப்படி பார்க்கணும். அப்போ இரண்டு பேரும் முன்வைத்த சித்தாந்தம் எது? இரண்டு பேரும் முன்வைத்த கருத்துக்கள் என்ன? இரண்டு பேரும் தேடிய விடுதலை எது? இரண்டு பேரும் தேடியது ஒரே விடுதலை தான், இந்திய தேசிய விடுதலை, ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை, இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களிடம் இருந்து விடுதலை என்று ஒரு விடுதலையை நாம் புரிந்து கொண்டோம். அந்த காலத்தில் பெரியாரும் முரண்பட்டார், அம்பேத்கரும் முரண்பட்டார். விடுதலை போராட்டத்தில் அவர்களின் பங்கு என்ன என்று போய் கேள்விகளை நீட்டினால் அவர்களிடம் அதற்கு விடை இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அந்த விடுதலை போராட்டத்தை அவர்கள் ஏற்கவில்லை. இந்தியா விடுதலை அடையும் போது பெரியார் ரொம்ப ஓப்பனாக டேரிங்காக டிக்ளேர் பண்ணி சொன்னார், இது கருப்பு நாள்னு சொன்னார். அதுக்கு பின்னணி என்ன? இந்த நாட்டின் மீதான வெறுப்பில் அதை சொல்லவில்லை, அல்லது வெள்ளைக்காரர்கள் மீதான பற்றின் காரணமாக அதை சொல்லவில்லை.
அதன் அடிநாதம் என்ன? வெள்ளைக்காரர்களே இங்கே இருந்து ஆட்சி செய்யட்டும், இந்த நாடு அவர்களின் கையில் அடிமையாக இருக்கட்டும் என்று அந்த பொருளில் அவர்கள் அதை பார்க்கவில்லை. ஏகாதிபத்திய விடுதலை, பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் விட முக்கியமானது. இந்திய சாதிய கட்டமைப்பில் பார்ப்பனிய சனாதன சக்திகளிடமிருந்து விடுதலை, அதை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், 75 ஆண்டுகள் ஆகிறது இந்தியா விடுதலை பெற்று. எந்த போராட்டத்தை நடத்தி வெள்ளையர்களை ஆங்கிலேயர்களை நாம் விரட்டி விட்டோமோ, விரட்டி விட்டோம். 75 ஆண்டுகள் ஆகிறது. எந்த துறையில் நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம்? இப்போ யாரோட மண்ணு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ ஏன் ராகுல் காந்தி அவர்களை நாம் வரவேற்கிறோம்? 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து அந்த இயக்கத்தை தொடங்குவதற்கான தேவை என்னவாக இருந்தது? இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன மொழி பேசுகிறாரோ அந்த மொழியை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பேசியிருந்தால் சுயமரியாதை இயக்கத்திற்கான தேவையே வந்திருக்காது. பெரியார் என்கிற தலைவர் வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அப்போ அன்றைக்கு அந்த தேவை இருந்தது. இன்றைக்கு நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்கல்ல, ராகுல் காந்தி பார்ப்பனருங்கிறாரு, தன்னை கோயிலில் போய் பூணூல் எடுத்து காட்டுறாரு, மோடி ஒரு பிற்படுத்தப்பட்டவர், நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, பிற்படுத்தப்பட்ட மோடி ஆதரிக்காமல் பார்ப்பனர்னு சொல்கிற ராகுலை ஆதரிக்கிறீங்க என்று கேட்கிறார்கள். ராகுல் முன்னிறுத்துகிற கொள்கை எதுன்னு பார்க்குறோம் நாம், ராகுல் முன்னெடுக்கிற அரசியல் எதுன்னு பார்க்குறோம். சாதிய பார்வை எங்களுக்கு இல்லை, சாதி ரீதியாக அணுகிற பார்வை எங்களுக்கு இல்லை, கருத்தியல் ரீதியாக அணுகிறோம். கருத்தியல் ரீதியாக அணுகிற பார்வை இருப்பதனால்தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்கள் புரிந்து கொண்டிருப்பதனால்தான் ராகுல் காந்தி எப்படி பார்க்க வேண்டும், மோடி எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அந்த தெளிவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ ராகுல் இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய அரசியல், அவர் செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார், உங்களில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், உங்களில் எத்தனை பேர் பட்டியலினத்தவர் என்று கேட்கிற இந்த கேள்வி, இது இந்தியாவில் இன்றைக்கு குறிப்பாக தேசிய கட்சிகளில் முதன் முதலாக ஒலிக்கிற குரல். இந்த குரல் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒலித்திருந்தால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒலித்திருந்தால் இந்த பிரச்சனை இழந்திருக்காது. பூனா ஒப்பந்தம் என்கிற பிரச்சனை வந்தபோது இரட்டை வாக்குரிமை குறித்து அம்பேத்கர் ஒரு போராட்டத்தை நடத்திய போது காந்தியார் உண்ணாவிரதம் இருந்து அதை ஏற்க முடியாது என்று சொன்னபோது அன்றைக்கு அம்பேத்கருக்கு துணையாக நின்று காந்தியின் ஒரு உயிரை விட ஒடுக்கப்பட்ட கோடான கோடி மக்களின் உரிமை முக்கியம், கையெழுத்து போடாதீர்கள் என்று சொன்ன குரல் பெரியாரின் குரல். அன்றைக்கும் இன்றைக்கும் அந்த தொடர்பு, அந்த உறவு சீராக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இதையெல்லாம் மறுக்கிற சக்திகள் யார்? பெரியார் வந்து சாதி ஒழிச்சிட்டாரா, சாதி ஒழிப்பு பேசினவங்க சாதி ஒழிச்சிட்டாங்களா என்று கேட்கக்கூடிய அந்த குரலுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 2 தலைவர்களின் பொருத்தப்பாடு என்பது மீண்டும் மீண்டும் தேவையாக இருக்கிறது. இந்திய ஆதிக்கத்தில் குறிப்பாக டெல்லி ஆதிக்கம் என்பதே அது ஒரு மேலாதிக்க சக்திகளின் ஆதிக்கமாகத்தான் இருக்கிறது. எந்த துறையிலும் ஒடுக்கப்பட்ட வெளிமுடலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நெருங்கக்கூட முடியாத நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ஒப்புக்கு ஒரு பிற்படுத்தப்பட்டவரை பிரதமராக்கி வைத்திருக்கிறார்கள், ஒப்புக்கு ஒரு பட்டியலினத்தவரை பழங்குடியினத்தவரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சமூகங்களுக்கு இன்றைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா, அந்த சமூகங்கள் உயர் பொறுப்புகளில் நிறைந்திருக்கிறார்களா அல்லது நுழைந்தாவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது பூஜ்யமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் இந்த தலைவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை நாம் இணைந்து புரிந்து கொண்டு முன்னெடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த புரிதல் இல்லாமல் அவர் வேறு இவர் வேறு என்று நமக்குள்ளே முரண்பட்டு கொண்டால் அது எதிரிகளுக்குத்தான் வாய்ப்பாக முடியும். எனவே இந்த நூலுக்கான தேவை, இந்த ஆய்வுக்கான தேவை முன் எப்போதையும் விட இப்போது அதிகரித்திருக்கிறது. இது மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக வேண்டும். இந்த தலைவர்கள் முன்னெடுத்த அரசியல் எது என்கிற அந்த மையப்புள்ளியை நோக்கி நாம் நகர வேண்டும். 2 தலைவர்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை என்பதனால்தான் அன்றைக்கு அம்பேத்கரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெரியார் சொன்னார் என்றால் அன்றைக்கே அப்படிப்பட்ட புரிதல் இருந்திருக்கிறது. அவர் எங்கோ அரசியல் செய்தார், அவர் எங்கோ போராட்டத்தை நடத்தினார், இவர் எங்கோ போராட்டத்தை நடத்தினார், ஆனால் 2 தலைவர்களும் தங்களை நேசித்திருக்கிறார்கள், 2 தலைவர்களுக்கும் இடையில் உரையாடல் நடந்திருக்கிறது, 2 தலைவர்களும் ஒரே மாதிரியாக சிந்தித்திருக்கிறார்கள் என்கிற அந்த கோணத்தில் இருந்து இதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நூல் வெல்லட்டும், இந்த நூலுக்கான பரப்புரையை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.